தலைமை ஆசிரியர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் ஆசிரியர் இருப்பாங்க. ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்த குழந்தைங்க இருப்பாங்க. எப்பத்தாலும் படி படின்னு பசங்க கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். நடுவில் இதெல்லாம் தேவை, இதுவும் கலந்ததுதான் கல்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு கல்வி வளாகமாக தான் இது இருக்குது. நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கடந்தது வளரும். அதாவது இப்போ நடுநிலை பள்ளியாக இருக்குது, அடுத்தது உயர்நிலை பள்ளியாக நிச்சயமாக மாறணும். பக்கத்தில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ இருந்தாலும் இது உயர்நிலை பள்ளிக்குரிய தகுதி கொண்ட ஒரு ஸ்கூலாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ 298 குழந்தைங்க அப்படிங்கிறது இப்போது 12 குழந்தைங்க அட்மிஷன் போட்டுருக்கீங்களா? 50 குழந்தைங்க பக்கத்தில் அட்மிஷன் போடுங்க. இன்னும் 2 கிளாஸ் ரூம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னும் 2 கிளாஸ் ரூம் கொடுக்குறேன். இப்போ 9 டீச்சர், 7 டீச்சர் இருக்காங்களா? 9 டீச்சர் இருக்காங்க, அதில் 7 டீச்சர் இடம் ஃபுல் ஆகிடுச்சு, 2 டீச்சர் இடம் காலியாக இருக்குன்றாங்க. அந்த 2 டீச்சர் காலிக்கு கூட இன்னும் 2 டீச்சர்லையும் சேர்த்து கொடுக்குறேன். 4 டீச்சராக வந்து பிள்ளைங்களுக்கு பாடம் வச்சதுக்கு அழகாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 4 டீச்சர்ஸை கொடுக்குறோம். ஸோ இன்னும் 2 கிளாஸ் ரூம் கொடுக்குறேன், 50 குழந்தைங்க சேர்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வளாகத்தை இன்னும் மென்மேலும் எந்தெந்த கட்டத்தில் நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த கட்டத்தில் கொண்டு போகணும். நிச்சயமாக உங்களுக்குலாம் தெரியும், நம்ம காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு திட்டம் வந்து அழகாக சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மதிய உணவு செஞ்சு கொடுக்குறாங்க. பள்ளி வளாகம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக செஞ்சு பார்க்குறாங்க. இவங்க எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்து வைக்கிறாங்க. ஸோ அடுத்தது கடந்து இந்த பள்ளி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை இப்படி நகருது அப்படின்னா தலைமை ஆசிரியர் மட்டும் பொறுப்பு இல்லைங்க, ஊரில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு, எஸ்எம்சி தலைவர் பொறுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நீங்கள் பொறுப்பு. நீங்கள்லாம் கேட்கறதுனாலையும் நீங்கள்லாம் அடிக்கடி வந்து போகிறதுனாலையும் தான் இந்த பள்ளிக்கு வந்து பெருமை. ஸோ அதனால் இந்த தலைவர், அதுக்கப்புறம் எஸ்எம்சி தலைவர், பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் இதுக்காக உதவியாக இருக்கிறாங்களோ உதவி புரியுறாங்களோ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இந்த பள்ளி மென்மேலும் வளர்ந்து இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது அம்மா பீவா ஒன்னு அம்மா அவங்க திருப்பறி ஆகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையானது இன்று சிறப்பாக நம்ம ஊராட்சி நடுநிலைப்படி ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கு தலைமையேற்றிய நமது மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு கருது வகையினை வரவேற்று கொண்டாடுகிறது சமர்ப்பிக்கிறோம்.